வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 13/12/2023 கார்த்திகை மாதத்தின் 27 புதன்கிழமை காலை 4:49 இருந்து 6:49 அதாவது அமாவாசை திதி முடியும் நேரத்தில் 1 பிரதமை திதி ஆரம்பிக்கும் நேரத்தில் 1 சேர்ந்ததுதான் சோடச கலை நேரம். சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் வரம் பெற்ற நேரமாக கருதப்படுவது இந்த சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தில் தீராத கடனில் இருக்கிறவங்க மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நாளைக்கு காலையில் எழுந்ததும் 6:47 கூட எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும். அதுக்காக 6:47 ஏஞ்சி டக்குன்னு முகத்தை கழிட்டு எடுத்து வைக்காதீங்க. கொஞ்சம் முன்னதாகவே ஏஞ்சி முடிந்தால் குளித்தட்டு தீபம் ஏற்றி உங்கள் கடன் தீரணும்னு சொல்லி மனதார வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைய நாளில் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் நான் 3 சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். 1, கொள்ளு. கொள்ளு பயிர்களுக்கு இருக்கு இல்லைங்களா, கொள்ளு, அந்த கொள்ளு. 2, பாசிப்பயிறு, பச்சை பயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாசிப்பயிறு. 3 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. இந்த 3 உங்களுக்கு எது சாத்தியமோ அதை குறைந்தது 1/2 அளவுக்காவது எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இல்லைங்க, ஒரு எங்கள் வீட்டில் 300 கிராமுக்கு பக்கமாக தான் இருந்துச்சு, 200 கிராமுக்கு பக்கமாக தான் இருந்துச்சு, எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. குறைந்தது 1/2 அளவுக்கு எடுக்க முயற்சி பண்ணுங்கள். இதை எடுத்து வைத்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். வரும் பஞ்சமி திதியில் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், பிரத்யேகமாக உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தில் ஏதாவது 1 எடுத்துக்கோங்க. அதுக்காக நான் 3 எடுத்துக்கிட்டோமான்னு கேட்காதுங்க. ஏதாவது 1 போதும். எடுத்து மனதார உங்கள் 2 கை நிறக்க அள்ளி வச்சுக்கோங்க. வச்சு உங்கள் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தானியத்தை கையில் வச்சு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வணங்கிட்டு அது ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்களோ அப்போ கொண்டுட்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கோவில் குருக்களுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நாளைக்கு செய்திடணும். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அதை தவற விட்டுறாதீங்க. பசுவுக்கு நீங்கள் எப்போனாலும் கொடுப்பே கொடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் வழிபாடு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும். நிச்சயமாக வாராகி தேவி நொருளால் உங்கள் கடன் தீரும். மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாராகி தேவி நொருளால் நல்லதே நடக்கும்.